السلام عليكم ورحمة الله وبركاته غنيت كوريا سعد الحمد لله لا تكرف كوندو أكون لدي ما يد باكر تكاه ويندي أركوريا باك تلا نصيبا كريكيران نتي رو نادن ده اكسيدن لا ده سعد الرجال كلام ماي ركيران عنغل كاه ويندي நாங்க ஒவ்வொருத்தர் துஆ செய்து கொள்வோம். இந்த ஊர் மக்களுக்காக வேண்டி, இந்த ஊர் மக்களுக்கு பொறுமையை கொடுக்க வேண்டும் என்றும், இந்த குடும்பத்தார் அனைவருக்கும் பெரிய ஒரு இழப்பாக இருந்து கொண்டிருக்கிற சகோதரர்களே, அவங்களுக்காக வேண்டி நாங்க ஒவ்வொருத்தரும் துஆ செய்ய கடமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து இன்னும் ஜனாசா இன்னும் வந்து கொள்ளல, இவங்க கபர் தோண்டி கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரே இடத்துல சகோதரர்களே, இந்த குடும்பம் ஒரே இடத்துல தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அதே காட்சியை இன்றைக்கு ஒரே இடத்துல கபராளியாக இன்றைக்கு இருக்க போகிறாங்க. அவங்கள கபர் சுவர்க்கத்து பூஞ்சோலையாகிறதுக்காக வேண்டி குரூப்பில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அனைவர்களும் துவா செய்து கொள்ளுங்க. நாங்கள் ஒவ்வொருத்தரும் வழங்கிக் கொள்ளணும். எங்களோட நிலைமைகளும் இதே தான். அடுத்த நிலைமை என்ன வாகிறது தெரியா சகோதரர்களே? நாங்கள் இன்றைக்கு பொண்டாட்டி புள்ளகளோட படுக்கிறோம். அடுத்த நிமிடம் என்ன வாகிறது தெரியா? நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த மௌத்தை நாங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கோம் சகோதரர்களே. அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லா இந்த ஏரியாவுக்கு வர கிடைச்சது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்சத்தால மதத்தை கொண்டு வருவாங்க. இன்ஷா அல்லாஹ் ஹெட்டன் மஹல்லாவும் டிக்கோயா மஹல்லாவும் சேர்ந்த சகோதரர்கள் தான் இதுக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக வந்து துஆ செய்யுங்க. அவங்களோட குழந்தைகளுக்காக, அவங்களோட பிள்ளைகளுக்காக, அவங்களோட தொழிலுக்காக துஆ செய்து கொள்ளுங்க சகோதரர்களே. ரொம்ப கவலையா இருக்குது. இந்த ஊரே ரொம்ப சோகத்தோடு இருக்கு சகோதரர்களே. இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு உட்பட்ட ஏரியா அனைத்தும் ஜனங்கள் எல்லா பகுதியிலிருந்து வந்திருக்கிறாங்க. கடைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கு சகோதரர்களே. ஒரு கடை கூட திறந்தில்ல. அந்த அமைப்புக்கு ரொம்ப கவலையோடு இருந்து கொண்டிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் துஆ செய்து கொள்ளுங்க. இந்த கபராளிகளுக்காகவும் ஒற்றுமைக்கு ஒரு உதாரணமாக இந்த ஊர் எடுத்துக்காட்டாக இன்றைக்கு இருக்கிற சாதுகளை, இன்றைக்கு முழு நாளும் இந்த பஜார்கள் மூடப்பட்டிருக்கிறது. எல்லா பகுதியிலும் இருந்து இங்க வந்து எல்லா மக்களும், தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், எங்கட எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல வந்து இந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. துஆ செய்து கொள்ளுங்க இந்த குடும்பத்துக்காக வேண்டி. ஆக முக்கியம் அந்த குடும்பத்துக்காக வேண்டியும் இந்த ஊருலையும் இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவலையோடு இருப்பாங்க. என்ன பெரிய ஒரு இழப்பு சகோதரர்களே. ஒரு குடும்பம் உண்டு அப்படியே மொத்தார் என்றால் பெரிய ஒரு இழப்பு உண்டு. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஒவ்வொருத்தருக்கும் பொறுமையை கொடுக்க வேண்டும் துஆ செய்யுங்க. அந்த ஒரு சகோதரியைக்கும் நான் நினைக்கிறேன் மிச்சமா இருக்கக்கூடிய அந்த சகோதரிக்கு பொறுமையை கொடுக்க சொல்லி எல்லா சகோதரர்களும் உங்களோட தாய்மார்கள்ட்ட, உங்களோட புள்ளகோள்கிட்ட, அனைவர்கள்ட்டையும் சொல்லி அந்த சகோதரிக்காக வேண்டி துஆ செய்யுங்க. பொறுமையை கொடுக்க சொல்லி துஆ செய்யுங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு மூலம் இப்படி நடந்துட்டுது. அதனால நாங்க